125 ஆண்டு பழமை வாய்ந்த கும்பகோணம் துவரங்குறிச்சி ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற மகா கும்பாபிஷேகம். கும்பகோணம் துவரங்குறிச்சி புதுத்தெருவில் 125 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தில் அரச மரம் மற்றும் வேப்பமர நாகமேடையில் எழுந்தருளியுள்ளார் ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் என்பது இதன் சிறப்பாகும். இந்நிலையில் இவ்வாலயத்திற்கு 15 ஆண்டுகளுக்கு பிறகு பல லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் திருப்பணிகள் செய்யப்பட்டு முடிவுற்ற நிலையில் கடந்த 10ஆம் தேதி சனிக்கிழமை கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம், லட்சுமி ஹோமம், வாஸ்து சாந்தி, புனித நீர் கொண்டு வருதலுடன் முதல் யாகசாலை பூஜைகள் தொடங்கியது. மேலும் இன்று 3 கால யாகசாலை பூஜைகள் நிறைவில் மகா பூர்ணகதியும், அதனைத் தொடர்ந்து நாதஸ்வர மேலதாள மங்கள வாத்தியங்கள் முழங்க கடங்கள் புறப்பாடு நடைபெற்றது. பின்னர் கோபுர கலசங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட பின்னர் கடங்களில் நிறைந்திருந்த புனித நீரினை சிவாச்சாரியர்கள் கலசங்களுக்கு ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இந்நிகழ்வினை காண சுற்று வட்டார பகுதியிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து நாளை 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காஞ்சி காமகோடி பீடம் ஆஸ்தான வித்வான் வீரமணி சங்கர் குழுவினரின் பக்தி இன்னிசை நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. தொடர்ந்து மண்டல அபிஷேக பூஜைகள் 48 நாட்களுக்கு நடைபெறுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும்.